அனைவருக்கு வணக்கம். பரம குருநாதர் வாரியார் சுவாமிகளின் திருவருளைக் கொண்டு நமது ஏஎம்இன் தொலைக்காட்சியிலே அடியேன் பெரிய புராணத்திலே உள்ள நாயன்மார்களை பற்றி சிறிது சிந்தித்து கொண்டு வருகின்றோம். அந்த வரிசையிலே இன்றைக்கு நாம் காண இருப்பது அன்பினே உயர்ந்த அப்பூதி அடிகள். அந்த அன்பு என்பது இருக்குதே எல்லையில்லாதது. அன்பு சார்ந்த நீங்கள் எல்லாம் உணர வேண்டியது பக்திகள் பலவிதம். அந்த பக்திகள் பல விதங்களிலே மூன்று பக்திகள் இன்றியமையாத பக்தி. ஒரு சாப்பாட்டில் பிரியம் வைப்பார், அதை போஜன பக்தி, அதை பக்தின்னு செய்யக்கூடாது. ஒரு மனைவி மீது பக்தி வைப்பார், ஒரு அம்மா கணவன் மீது பக்தி வைக்கும், ஒரு தாய் தந்தையர் மீது பக்தி வைப்பார், இதெல்லாம் பக்தி இல்லை. நம்ம எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய பக்திகள் மூன்று. ஒன்று ஜங்கம பக்தி. இந்த ஜங்கம பக்தி என்பது அடியாறுகளை பின்பற்றி முன்னேறுவது. இரண்டாவது நிலை ஈஸ்வர பக்தி, கடவுளை வழிபட்டு அருளை பெறுவது இரண்டாவது நிலை. மூன்றாவது நிலை குரு பக்தி. இந்த மூன்று பக்திகளையும் தலையாய பக்தி குரு பக்தி. இந்த குரு பக்தி என்பதுக்கு நிகர் எந்த பக்தியுமே கிடையாது. அன்பர்கள், கொஞ்சம் சிந்தனைக்குரிய விஷயம், இந்த குருநாதர் என்பவர் இல்லை என்றால் இந்த உடம்பு தான் வளருமே தவிர ஞானம் வளராது. இந்த ஞான தந்தை குருநாதர். அதாலே குருவை வழிபட்டு முக்தி பேர் அடைந்தவர்கள் அனந்த பேர். பத்தாவது நூற்றாண்டிலே ஈடு இணையில்லாத உலகம் அனைத்திலும் செய்யாத சாதனை செய்த மகா பெரியவர் பட்டினத்து சுவாமிகள். அவர் இறைவனையே வழிபட்டவர், அவரையே வழிபட்டவர் பத்ரகிரி மன்னன். இந்த பத்ரகிரி மன்னன் தான் முன்னே முக்தி பேர் அடைகிறார், பின்னே தான் பட்டினத்தார் முக்தி பேர் அடைகிறார். இது உங்களுக்கெல்லாம் தெரியும். அப்போ குருவை வணங்கிய பத்ரகிரியாருக்கு முதல்ல முக்தி வீடு, இறைவனை வணங்கிய பட்டினத்தாருக்கு இரண்டாம் நிலையிலே உண்டு. இதையே ஒரு 1300 ஆண்டுகளுக்கு முன்னே திருவண்ணாமலையிலே வாழ்ந்த குகை நமச்சிவாயரை குருவாக ஏற்றுக்கொண்ட குரு நமச்சிவாயர் குரு அருளாலே முதலிலே வீடு வேற்றை பெறுகின்றார். இரண்டாவது நிலையிலேதான் குகை நமச்சிவாயர் வீடு வேற்றை பெறுகின்றார். அந்த வகையிலே வந்தவர் அன்பின் சிகரமாய் விளங்கிய அப்பூதி அடிகள். இந்த அப்பூதி அடிகள் சோழவள நாட்டிலே திங்களூர், திங்களூர் என்ற ஒரு பவித்திரமான ஊர் திருவையாறுக்கு அருகாமையிலே உள்ளது. சுவாமிமலை செல்லக்கூடிய பாதையிலே அடியேன் பலமுறை அந்த ஆலயத்துக்கும் அந்த ஊருக்கும் செல்வேன். அந்த ஊருக்குள் செல்கின்ற பொழுது காலிலே பாத அணி அணிய மாட்டேன். காரணம், அப்பர் பெருமானும் திருஞான சம்பந்தரும் சுந்தரரும் உலாவிய இடம். அந்த பவித்திரமான பூமியிலே காலிலே பாதுகை போட்டு நடந்தால் நான் நரகத்துக்குத்தானே போக வேண்டும். அதனால் அதை எடுத்து சுருட்டி வைத்துக் கொள்வேன். வெறும் காலில் காலிலே நடக்கவே கூச்சம் வரும். அப்பேற்பட்ட புண்ணிய பூமி திங்களூர். அந்த ஊரில் அந்தனர் குலத்திலே ஒருவர் பிறந்தார். அவருக்கு அப்பூதி என்று அவர்கள் தாய் தந்தையர்கள் பெயர் வைத்தார்கள். 7வது நூற்றாண்டு அவருக்கேற்ற தர்ம பத்தினி மனைவியும் கணவனுக்கு ஒத்தவாறு வாழ வேண்டும். பக்தாவுக்கு ஏற்ற பதிவிரதி உண்டானால் எத்தாலும் கூடி வாழலாம், சற்று ஏறு மாறாக காண்கின் கூறாமல் சந்நியாசம் கொள் என்றால் அவ்வை. கணவனும் மனைவியும் உடம்பு ரெண்டா இருக்கணும், உயிர் ஒன்னா இருக்கணும், அதுதான் வாழ்க்கை. அப்படி அவருக்கேற்ற தர்ம பத்தினி அவர்களுக்கு குழந்தைகள் பிறந்தது. அந்த நேரத்தில் திருநாவுக்கரசு சுவாமிகளை அப்பூதி அடிகள் நேரடியாக கண்டவர் இல்லை. அந்த காலத்திலே இந்த மாதிரி பேப்பர்களோ தொலைக்காட்சிகளோ
அல்லது தொலைபேசி வசதிகளோ இல்லாத காலம். அப்படி இருந்தும் இவருடைய சாதனைகள் அனைத்தும், பல்லவ மன்னன் செய்த கொடுமைகளும், நீட்டறையிலே இட்டதும், விஷங்கலந்த உணவு தந்ததும், மதயானையை விட்டு மிதிக்க வைத்ததும், இவரை கல்லிலே கட்டி கடலிலே பாய்ச்சியதும், அந்த கருங்கல் பலகையாக ஆகி அந்த பலகையே இவரை கரையேற்றியதும், முக்தி பெற்றை அடைந்ததும் அறிந்த அப்பூதி அடிகள், இத்தகைய ஒரு மகானுபாவரும் இந்த நாட்டிலே பிறந்திருக்கின்றாரா? அவர் நடமாடக்கூடிய கடவுள் அல்லவா என்று சொல்லி அவரையே குருவாக ஏற்று, நேரடியாக அவரை காணவில்லை இருந்தாலும் நாம் இறைவனை காணவில்லை, இறைவனை வழிபடவில்லையா? அதை போன்று அவர் அப்பர் பெருமானை காணாத போதிலும் அவருடைய பெயரையே நாத்தழும்பேர உச்சரித்தார். சதா திருநாவுக்கரசர், திருநாவுக்கரசர், திருநாவுக்கரசர். அந்த ஊரிலே இருக்கக்கூடிய தண்ணீர் பந்தருக்கு திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல், அந்த ஊரிலே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு திருநாவுக்கரசர் கல்விக்கூடம், அந்த ஊரிலே இருக்கக்கூடிய மருத்துவ சாலைக்கு திருநாவுக்கரசர் மருத்துவ சாலை, அந்த ஊரிலே இருக்கக்கூடிய உணவு விடுதிக்கு திருநாவுக்கரசர் உணவு விடுதி, இப்படியாக எல்லாம் வைத்து அந்த ஊரையே திருநாவுக்கரசர் மயமாக ஆக்கியதோடு மாத்திரமல்ல, அவர் வீட்டிலே இருக்கக்கூடிய படி, மரக்கா, துளாக்கோள், வீட்டிலே இருக்கக்கூடிய பசு, கன்று, அருவாமனை, பாத்திரபண்டம் எல்லாத்துக்குமே திருநாவுக்கரசர் உச்சரிக்கிறதெல்லாம் திருநாவுக்கரசர். தனக்கு பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒன்றாம் நம்பர் திருநாவுக்கரசர், ரெண்டாம் நம்பர் திருநாவுக்கரசர், மூணாம் நம்பர் திருநாவுக்கரசர். என்ன அதிசய பக்தி! இப்படி ஒரு பக்தியா? இந்த மாதிரி வைத்து அவரையே சிவனாக நினைத்து இவர் வழிபட்டார். வழிபடக்கூடிய நேரத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் அப்பர் பெருமான், திருநாவுக்கரசு சுவாமிகள், அவரின் இயற்பெயர் மருள் நீக்கியார். திருநாவுக்கரசர் என்ற பெயரை சிவபெருமான் 21 உலகமும் கேட்கக்கூடிய அளவுக்கு சொன்னார். மலைகளுக்கெல்லாம் ராஜா இமயம், நதிகளுக்கெல்லாம் அரசு கங்கை, மரங்களுக்கெல்லாம் அரசன் கற்பகம், கஜங்களுக்கெல்லாம் அரசன் கஜராஜா, ஏரிகளுக்கெல்லாம் அரசன் சமுத்திர ராஜா, இந்த நடக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அரசன் நடராஜா, இந்த பேசக்கூடிய நாவு படைத்தவர் எல்லாத்துக்குமே அரசர் யாருன்னா நாவுக்கு அரசர். நம்ம தான் பேசக்கூடிய நாவு படைத்தவர்கள். நம்ம வீட்டு பசுமாடோ நம்ம வீட்டு எரும மாடோ பேசாது. காரணம், அவைகளுக்கு இருப்பது ஒரு நாக்கு, நமக்கு இருப்பது இரண்டு நாக்கு. நல்லா மனசிலே பதிய வைக்கணும். இது அடியேன் இடத்திலே ஒரு அன்பர் தொலைபேசியிலே கேட்டார், நாக்கு இரண்டு என்று சொன்னீர்களே, அதுக்கு விளக்கம் வேணும்னு கேட்டார். அப்போ சொன்னேன், ஐயா ஞானிகளின் வார்த்தையை தான் நான் பேசுகிறேன், என் இஷ்டமாக பேசலை. மேலே உள்ள நாக்கு ஞானேந்திரிய நாக்கு சுவையை அறியும், கீழே உள்ள நாக்குக்கு பேர் கண்மேந்திரிய நாக்கு, அது வசனிக்க உதவும். அதால் தான் இரண்டு நாக்கு நமக்கு. அதால் தான் பெரியவர்கள் சொல்வார்கள், கண்டதையெல்லாம் பேசுகின்றானே கண்டதை தின்பானா, மூசி போன வடையை சாப்பிட மாட்டான் துப்பிடுவான், மூசி போன சாம்பார் ஊற்றி சாப்பிட மாட்டான் வேண்டான்றவான், ஆனால் மூசி போன வார்த்தையை பேசுகின்றானே என்பார்கள் பெரியவர்கள். அதாலே பரம கருணாய்க்கடலாகிய சிவபெருமான் நமக்கு கொடுத்த செல்வங்கள் அனந்தம். ஏழைக்கு ஒரு உடம்பு, பணக்காரனுக்கு ஒரு உடம்பு தந்தாரா என்றால் இல்லை. எல்லாருக்குமே 72,000 நரம்பு தான், 21,600 சுவாசம் தான், எல்லாருக்குமே 3.5 கோடி ரோமம் தான், எல்லாருக்குமே 9 துவாரம் தான், இதில் மாற்றமே இல்லை. அவரவர் செய்த கர்ம வினைகளுக்கு தகுந்த மாதிரி அவரவர் வசதியோடு வாழ்கின்றார்கள். ஒரு சிலர் செல்வ சீமானா வாழ்வார்கள், மனதிலே சாந்தி இருக்காது. ஒரு சிலர் வறியவராக வாழ்வார்கள், சாந்தியோடு வாழ்வார்கள். இதையெல்லாம் அவரவர்கள் முன்னே செய்த வினை, அந்த வினை பயனை நுகர்கின்றோம். இதை எல்லாரும் உணரணும்.
நமக்கு நாக்குக்கு மாத்திரம் ஒரு அதிசயம் உண்டு. என்ன அதிசயம்னு சொன்னீங்கன்னா, 72,000 நரம்பு இருக்கக்கூடிய இந்த உடம்பிலே நாக்குக்கு இறைவன் நரம்பே வைக்கவில்லை. ஏன் நரம்பு வைக்கவில்லை என்றால், அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. நரம்பு உள்ள இடத்திலே சுளுக்கு வரும். இப்பொழுது இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமாக ஏஎம் தொலைக்காட்சி நிலையம் இன்னைக்கு ரெக்கார்டிங் ரூமில் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நாக்கில் நரம்பு இருந்து சுளுக்கு வந்தால் அந்த பேச்சுக்கு தடை வரும். ஒரு கும்பாபிகேஷம் சிறியன் வந்து விரிவுரை பண்ணுகின்றேன், பல ஆயிரம் மக்கள் உட்கார்ந்துருக்காங்க. அந்த நேரத்தில் நரம்பு இருந்தால் சுளுக்கு வந்துடும். அதால் கருணைக்கடலாகிய இறைவன் அந்த நாக்குக்கு நரம்பு வைக்கவில்லை. இது எல்லோரும் ஆழ்ந்து உணரணும். இரண்டாவது ஒன்று, எல்லா உறுப்புகளுக்குமே இல்லாத ஒரு பெருமை நாக்குக்கு உண்டு. என்ன என்றால், எந்த நேரத்திலையுமே உமிழ் நீர் சிறந்து கொண்டே இருக்கும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? எப்பொழுதுமே ஈரமான வார்த்தைகளை பேச வேண்டும் என்பதற்காக இறைவன் இந்த நாக்குக்கு உமிழ் நீரை சுரக்க வைக்கின்றான். அந்த உமிழ் நீர் சுரக்காவிடில் அவர்களுக்கு நோய் இருப்பதாக அர்த்தம். மருத்துவர்களே சோதிக்க வேண்டும். அப்பேற்பட்ட அப்பூதி அடிகள் அப்பர் பெருமானை காணாதபடியே இத்தனை பெயர்களையும் வைத்து, இந்த திருநாவுக்கரசர் என்ற பெயரிலே ஒரு அரசு செய்கின்றார் பெருத்த செல்வந்தர். அப்பர் பெருமான் அந்த ஊருக்கு எழுந்தருளுகின்ற பொழுது அதிசயமாக பார்த்தார். எங்கே பார்த்தாலும் திருநாவுக்கரசர் உணவு விடுதி, திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசர் மருத்துவசாலை, இதை ஒவ்வொரு இடத்திலேயே நின்று நம்மை அறியவில்லை, நாம் அவரை அறியவில்லை, நம்முடைய பெயரை இப்படி எழுதி விளம்பரம் செய்கின்றாரே, இந்த பரோபகாரா சிந்தை உள்ள அருளாளர் யார் என்று அங்கே உள்ள அன்பர்களிடத்திலே உசாவினார். அன்பரே, இத்தகைய பெரிய பெரிய விளம்பர பலகளை வைத்து இந்த புண்ணிய பணி செய்கின்றாரே அந்த உத்தமசீலர் யார் என்று கேட்டார் அப்பர் பெருமான். ஐயனே, அதோ தெரிகின்றதே மாடி வீடு. அந்த மாடி வீட்டுக்கு சொந்தக்காரராகியவர்தான் அப்பூதி அடிகள். அந்த வீட்டிலே போய் விசாரியுங்கள் என்று சொன்னார். அப்பர் பெருமானுக்கு மேலே வஸ்திரம் கிடையாது, முழங்கால் வரையிலையும் ஒரு வஸ்திரம்தான். மிகவும் எளியவர், தொண்டிலே பெரியவர், முப்பிறவியிலே வாகீஷ முனியாக இருந்து இறைவன் அருள் பெற்றவர், இப்பிறவியிலே உயர்ந்த குளம் வேளாள மரபிலே குறுக்கயிர் குடியிலே பிறந்தவர். அவர் நேராக அவருடைய இல்லத்திற்கு வந்தார். அந்த நேரத்திலே அவருடைய துணைவியார் மதிய உணவுக்கு வேண்டிய காய்களை அறிந்து கொண்டு இருந்தார். கழுத்திலே ருத்ராட்ச மாலை, நெத்தியிலே பஞ்சாட்சரம், பாக்கிலே ஐந்தெழுத்து. அவரை காண்கின்ற பொழுது உண்மையான சிவத்தோற்றம். மேலே ஒரு தோசக்கரண்டியைப் போல ஆலயங்களை சுத்தம் செய்வதற்காக வைத்திருந்த ஒரு சிறிய ஆயுதம். அந்த அம்மையார் பார்த்தார். அவர் திருவடியை வணங்கி, அயன்மீர், தங்கள் நிலத்துக்கு எழுந்து அருளியது நாங்கள் செய்த பாக்கியமே. தங்கள் வருகை நல்வருகை. எங்களுடைய இல்லத்திலே இன்று அமுது புஷிக்க வேண்டும் என்று வேண்டினார். உடனே அவர் சொன்னார், நான் சாப்பிடுகின்றேன் தாயே, இந்த காலத்திலே இப்படியுமா இருப்பீர்கள்? உங்களுடைய மூலதனத்தை போட்டு உங்களுடைய பெயரிலே வைக்காது, எங்கேயோ இருக்கக்கூடிய ஒருவன் பெயரை வைத்து நடத்துகின்றீர்களே, அவனை பார்த்திருக்கின்றீர்களா என்று கேட்டார். இந்த அம்மையார் சொன்னார், எங்களுடைய குலதெய்வமாகிய எங்களுடைய திருநாவுக்கரசர் வேறால் ஆக முடியுமா? அவரை வேறால் என்று சொல்லுகின்றீரே, உமக்கு எத்தனை தைரியம் இருந்தால் இந்த வார்த்தையை சொல்வீர்கள் என்று சொன்னார். அம்மா, அவன் அத்துணை நல்லவன் அல்லவே. சிறிய வயதிலே அவன் சென்று சமண் பள்ளியிலே படித்து சமண மதத்தை தழுவி சமண மத குருவாகி தர்மசேனன் என்ற பட்டத்தை அந்த சமண் சமயம் அவனுக்கு தந்தது. அவன் விபூதி தரித்தவர்களை அடி என்றும் சிவாலயங்களை இடி என்றும் கோஷமிட்ட கடையன்.
அவனின் பெயரிலா நீங்கள் இத்தனை அறப்பணி செய்கின்றீர்கள் என்று கண்களிலே கண்ணீர் மல்க, தான் செய்த தவறை அந்த அம்மையாரிடத்திலே அப்பர் பெருமான் ஒப்பித்தார். அந்த அம்மையார் காய அறிந்து கொண்டிருந்த அருவாமணியை எடுத்து அவருடைய கழுத்தை வேகமாக அறுப்பதற்கு ஆவேசம் கொண்டு வந்தார். அந்த நேரத்தில் அப்பர் பெருமான் கரங்கூப்பி உமாதேவியவே பணிவதை போலேயே அந்த அம்மையாரை பணிந்தார். காரணம், அப்பர் மீது அவர்களுக்கு வைத்த பக்தி அவரை பணிய வைத்தது. பெரியவரே, உமது கழுத்திலே உள்ள ருத்ராட்சம் அணியும், நெத்தியிலே உள்ள பஞ்சாட்சரமும், நீங்கள் உச்சரிக்கக்கூடிய ஐந்து எழுத்தும் என்னை தடுத்தது. இனி ஒரு முறை நாங்கள் வணங்கக்கூடிய அந்த தெய்வத்தை இழித்தும் பழித்தும் பேசினால் உம்மை கொலை செய்து விடுவேன் என்றார். அப்பொழுதுதான் திருநாவுக்கரசு சுவாமிகள், அம்மையே, அந்த திருநாவுக்கரசு என்ற அடிமை நாய் அடியேன் தானம்மா என்றார். அந்த நேரத்திலே அந்த அம்மையார் காலிலே விழுகின்ற பொழுது அப்பூதி அடிகளும் வந்தார். இரண்டு பேருமே மாறி மாறி அவருடைய திருவடியிலே விழுந்து விழுந்து வணங்கி, நாங்கள் செய்த தவமே தவம், எங்களுடைய புண்ணியமே புண்ணியம், எங்களுடைய வீடு இன்றைக்கு திருக்க இலாயம், சிவபெருமானே எங்கள் வீட்டுக்கு எழுந்தருளி இருக்கின்றார் சுவாமி, எங்களுடைய இல்லத்திலே அமுதி புசிக்க வேண்டும் என்று இறைவரும் ஒருமித்த கருத்தாக விரும்புகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று அப்பர் பெருமான் சொன்னார். அப்பர் பெருமான் சொன்ன உடனே மூத்த திருநாவுக்கரசை அழைத்தார் அப்பூதி அடிகள். மகனே, நமது குலதெய்வமாகிய அப்பூதி அப்பர் பெருமானுக்கு அன்னம் பரிமாளிக்க வாளை குறித்து அறிந்து வா என்றார். மகன் தோட்டத்திலே சென்று வாளை குறித்தே அறிந்தார். ஒரு கொடிய நாகம் வந்து அந்த மூத்த திருநாவுக்கரசை தீண்டியது. நாகம் தீண்டியதை தாய் தந்தையரிடத்திலே சொன்னால் வந்திருக்கக்கூடிய பெரியவருக்கு உணவு வழங்க தடை ஏற்படுமே என்று தாயாரின் இடத்திலே வாளை இலையை கொடுத்த குழந்தை தனியாக ஒரு அறை இலை போய் படுத்தான், மாண்டு விட்டான். இறந்தவுடனே இதை தாயும் தந்தையும் அப்பர் பெருமானிடத்திலே தெரிவிக்க தயங்கி எல்லோருக்கும் இலை போட்டு அன்னம் கறிவகைகள் எல்லாம் பரிமாறி சாப்பாட்டிலே அமர்கின்றார்கள். அந்த நேரத்திலே அங்க நடந்த விஷயத்தை அப்பர் பெருமான் தன் ஞான கண்ணாலே பார்க்கின்றார். அப்பூதி, மூத்த திருநாவுக்கரசு எங்கே என்றார். சுவாமி, அவன் தற்போது உதவ மாட்டான், அவன் நீண்ட தூரம் சென்றிருக்கின்றான். நீங்களோ அருந்தபசி, இப்ப அருந்த பசி, அதாலே போஜனத்தை முடிப்போம், அவன் வருகின்ற பொழுது சாப்பிடுவோம் என்று கரங்களை கூப்பி தாழ்ந்த சிந்தையுடனே கணவனும் மனைவியும் அவர் திருவடி தொழும்பிலே பணிந்து நின்றார்கள். கருணை கடலாகிய அப்பர் பெருமான், அப்போதி நீ உதவாக்கரை பிள்ளையவா பெற்றிருக்கின்றாய், உதவக்கூடிய பிள்ளையத்தானே பெற்றிருக்கின்றாய், அதனாலே அந்த குழந்தையை கொண்டு வா என்று சொல்லி அக்குழந்தையை அப்பர் பெருமானே தன் திருக்கரத்தாலே தூக்கினார். ஐந்து கண்டங்களையும் உய்யும் பொருட்டு ஆழத்தையும் காலத்தையும் கண்டத்திலே அடக்கி ஐந்து கண்டத்தை காத்த கருணை கடலாகிய சிவபெருமானிடத்திலே சென்று அக்குழந்தையை போட்டு, அரவாபரனே, உன் அடியார்களுக்கு விளைவிக்கக்கூடிய நன்மை இதுதானா நீ செய்வது? இதுதான் நீ செய்யக்கூடிய நற்பண்பா? இதுதான் உடைய பெரும் கருணைக்கு வழியா? ஐயனே என்று அழுது தொழுது அவரிடத்திலே கரத்தி குவித்து நீர் அறாது அழத் தொழுது அங்கு ஒரு தேவாரம் பாடுகின்றார். அந்த தேவாரத்தை கண்ட சிவபெருமான் துயின்றி உணர்ந்து எழுந்தவர் போல் இறந்தவர்கள் எல்லாம்
தோன்ற விழுகின்றது தொடங்கி நிகழ்ந்திடும் நீர். அந்த மூத்த திருநாவுக்கரசாகப்பட்டவன் நித்திரை செய்தவனைப் போலே எழுந்தான். அங்கே இருக்கக்கூடிய மக்களும் திங்களூர்வாழ் பக்தர்களும் சுற்றுப்புறத்தில் இருந்த மக்களும் ஒன்றாக வந்து அரகரா அரகரா என்ற கோஷமிட்டார்கள். அந்த அரகரா என்ற கோஷச்சத்தம் திருக்கைலைக்கு எட்டியது. பையன் எழுந்தான். ஆனந்த வெள்ளத்திலே அந்த குடும்பமே சந்தோஷத்தில் மகிழ்ந்தது. இது குருவின் பக்தியினாலே கிடைக்கப்பட்ட பலன். இறைவனை வழிபடுபவர்களுக்கு 50 மதிப்பெண், குருவை வழிபடுபவர்களுக்கு 100 மதிப்பெண். காரணம், லோக்கல் தபால் பெட்டியிலே போடக்கூடிய தபால் தலைமை அலுவலகத்துக்கு போகும், தலைமை அலுவலகத்தில் போடக்கூடிய தபால் லோக்கல் தபால் ஆபீஸுக்கு வராது. இறைவன் யாண்டும் வியாபித்திருக்கின்றான். இறைவன் அங்கிங்கெனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்றான். அவன் கற்புலங்களுக்கு தெரிவது இல்லை. அதாலே கடவுள் இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. ஒரு உதாரணம், மின்சாரம் கம்பிகள் பூரா பரவி இருக்கின்றன. அந்த மின்சாரம் கம்பியெல்லாம் இருக்கின்றது என்பது நமக்கு கண்ணுக்கு தெரியவில்லை. மின்சாரம் இருக்கிறதா இல்லையா என்று சொல்லி அதை கையிலே தொட்டு பார்த்தால் விபரீதம் நடக்கும். சுற்றிலும் சுற்றத்தார்கள் அமருவார்கள். அந்த மின்சாரம் இருக்கின்றதா இல்லையா என்பதை தொட்டு பார்ப்பதற்கு ஒரு கருவி உண்டு. அதற்கு பெயர் டெஸ்டர். அந்த டெஸ்டரை கொண்டு தொட்டால் ஆபத்து வராது. மின்சாரம் போலே கடவுள், டெஸ்டர் போலே குருநாதர். இன்னையும் ஒரு உதாரணம், நெய்வேலியிலே இருந்து அனல் மின்சாரம் வருகின்றது, மேட்டூரியிலே இருந்து நீர் மின்சாரம் வருகின்றது. அன்பர்களுக்கெல்லாம் தெரியும், இந்த மின்சாரம் வரக்கூடிய மின்சாரத்தை அப்படியே வீடுகளுக்கு பாய்ச்சினால் தொலைக்காட்சி பெட்டி, மின் விசிறி, மற்றபடியாக இருக்கக்கூடிய விளக்குகள், கிரைண்டர், மிக்சி, ரேடியோ போன்றவைகள் பிழைக்குமா? எல்லாமே வெடித்துவிடும். காரணம், அந்த பவர் அதிகத்தினாலே அந்த பவரை பிரித்து கொடுக்கும் டிரான்ஸ்ஃபார்மர் போன்றவர் குருநாதர். அத்தகைய குருவை வழிபட்டு உயர்ந்தவர் அப்பூதி அடிகள் என்று கூறி குருகாலே நலம் பெற்ற அப்பூதி அடிகள் திருவடியை போற்றி இந்த அளவிலே அப்பூதி அடிகள் சரிதத்தை முடித்து நாளை ஒரு நாயனாரோடு உங்களை தொடர்பு கொள்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.